வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புளிப்பு காரம் எல்லாம் கலந்த அட்டகாசமான புதினா ரைஸும், அது கூட மொறு மொறுன்னு கருணைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி டிப், யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற சீஸை எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சீஸ் கெட்டு போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, பூண்டு பல் ஒரு 8, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ண பவுடர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் பேனில் இந்த கருணைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் அது மூழ்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போது இது கூட புளி கரைச்சலை நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா எந்த கிழங்காக இருந்தாலும் அது அரிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தோன்னா அரிக்கவே அரிக்காது. இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட குழம்பு மிளகாய் தூளோ இல்லாட்டி மிளகாய் தனியா தூள் கலந்து வச்சுருந்தீங்கனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா இந்த அளவுக்கு சேருங்க, இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட பூட்டு பல்ல நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை 2-3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துடலாம். அதுக்கு மேலே விடாதீங்க, குழஞ்சிரும். ஸோ இப்போது 2 விசில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கணும். இப்படி கிடச்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிழங்கு எடுத்து வைங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த குக்கர்லேருந்து எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு கருணைக்கிழங்கு. இப்போ இதை இந்த தோசைக்கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு உங்களோட மற்ற சமையலை பண்ணும்போதே போக வர திருப்பி விட்டிங்கனாலே போதும். எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும், அப்பப்போ திருப்பி விட்டால் போதும். இது கூட கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருணைக்கிழங்கு வறுவல் எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் கேட்கவே வேண்டாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மொறு மொறு கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பரான புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1/2 கட்டு புதினா, கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி, தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கூட அரைக்கிறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி. இப்போது கொத்தமல்லியும் புதினாவையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். புளி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பரைச்சாச்சு. ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே டிப்ஸில் பார்த்த மாதிரி வேர்க்கடலை கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வறுத்திங்கன்னா ஈவனாக வறுபடும். இப்போ வறுத்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதே வாணலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை தாளிக்க போகிறோம். இது கூட கடுகு சேர்க்குற நம்ம டிஷ்ஷஸில் கொஞ்சமாக பூண்டை தாளிக்கும் போதே சேர்த்து வதக்கும்போது அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கடலைப்பருப்பு கூட பூண்டும் சேர்த்துட்டேன். இது கூட காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தில் நடுவில் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கிறதுக்காக இது கூட வேர்க்கடலையும் அது கூட கொஞ்சமாக முந்திரையும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்புங்க கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த முந்திரியோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃபைன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வாட்டரியாக கூட நல்லா திக்காக நமக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் இப்போ இதில் இருக்க அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு இந்த மிக்சர் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ரைஸுக்கும் தேவையான அளவு சேர்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த மிக்சர் வந்து உங்களுக்கு சுருண்டு வர அளவுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்சர் சுருண்டு அழகாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தால் மட்டும்தான் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு ரைஸை நல்லா பொல பொலன்னு வடிச்சுக்கோங்க. இது கூட நெய்யோ இல்லாட்டி தேங்காய் பிடிச்சதுன்னா அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்க அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாதத்தை நல்லா கலரிக்கோங்க. எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலரிட்டு அப்புறமா நீங்கள் புளியோதரையோ எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். இதை குழஞ்சிடாமல் இப்படி அடியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா அப்படி கலரி விடுறேன். இந்த ரைஸ் நிஜமாகவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ரைஸ் இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம புதினா ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா ரைஸும் கூட அந்த கருணக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் வத்தல் எல்லாமே சூப்பர். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.